தேங்காய் பணம் 300 ரூபா வந்திருக்கு. 10, 20, 30. அண்ணே கஞ்சி பாருங்க. கஞ்சி பையன் கந்தசாமி யாருக்கும் ஒரு பைசா கூட செலவு பண்ண மாட்டான். ஒரு பைசா கூட வாங்க முடியாது, பணத்தோட வர. பைசா கூட வாங்க முடியாதா பாக்கலாம். டேய் நீ தான் தரணும். சுமார்கனே நீ தான் கொடுக்கணும். டேய் வாங்கின கடனை இல்லைன்னு சொல்லாத. விளையாடுறீங்க, நீங்க தான் கொடுக்கணும். நீ தான் தரணும். ரொம்ப குழப்பிட்டீங்க. குழப்பிட்டானா? அவங்க கிட்ட கேட்காதீங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது என்ன, தெளிவா சொன்னா தானே உங்களுக்கு புரியும். நீங்க என்கிட்ட 300 ரூபாய் கடன் வாங்கிருக்கீங்க. நான் வாங்குறேன். ஆட ஒரு பேச்சுக்கு சொல்றீங்க. பேச்சுக்கா? சரி, எவ்வளவு வாங்கிருக்கீங்க? 300 ரூபாய் வாங்கிருக்கேன். யாரு கிட்ட இருந்து? உங்ககிட்ட இருந்து. எங்கிட்ட இருந்து 300 ரூபாய் நீங்க கடன் வாங்கிருக்கீங்க. ஒரு வாரம் கழிச்சுன்னா 50 ரூபாய் நீங்க திருப்பி கொடுக்குறீங்க. கொடுங்க கொடுங்க, பணம் இருக்குல்ல. ஏன்னா இப்படி கணக்கா பாத்துட்டா தான் புரியும். 50 ரூபாய் திருப்பி கொடுத்துருக்கீங்க. அப்புறம் ஒரு 4 நாள் கழிச்சுன்னா இந்த 50 ரூபாய் நீங்க திருப்பி வாங்கிட்டீங்க. அப்புறம் ஒரு 5 டேஸ் கழிச்சுன்னா ஒரு 100 ரூபாய் கொடுக்குறீங்க. அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சுன்னா ஒரு 30 ரூபாய் தரீங்க. இப்படி இருக்கணுங்க. அப்புறம் ஒரு 5 டேஸ் கழிச்சுன்னா இந்த 30 ரூபாய் நீங்க திருப்பி வாங்கிக்கிறீங்க. அப்புறம் ஒரு 2 டேஸ் கழிச்சுன்னா 50 ரூபாய் நீங்க எனக்கு திருப்பி கொடுக்குறீங்க. நல்லாவே புரியுது. இப்ப 300 ரூபாய் நீங்க எனக்கு எவ்வளவு கொடுத்துருக்கீங்க? 150 ரூபாய் கொடுத்துட்டேனே. 150 ரூபாய் நீங்க எனக்கு கொடுத்துட்டேனே. கொடுத்தாச்சு. இன்னும் நீங்க எனக்கு எவ்வளவு தரணும்? 150 ரூபாய் தரணும். என்னென்ன பேச்ச மாத்திட்டு? 175 இல்ல எங்க 300 150 150 தானே. என்னைய தலையில வரைச்சு போய் இப்படி போய் பேசிட்டு இருக்கீங்க? 175 இல்ல 150 தாங்க. நீ சொல்லிய நியாயத்தை என்ன சொல்லுங்க. இங்க 300 ரூபாய் வாங்கியிருந்தேன். சரி, 150 ரூபாய் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டீங்க. நீதி எவ்வளவு கொடுக்கணும்? 150 ரூபாய் கொடுக்கணும். 175ங்கிறார். எப்படிங்க? 175 ஐயா. 150 தாங்க. 175 அவருக்கு வேணா உங்களுக்கு வேணா ஒரு 25 ரூபாய் தள்ளுபடி பண்ணுங்க. போடா, பெரிய பஞ்சாயத்துக்கு வந்துடா. 25 ரூபாய்க்கு சாதாரண காசா உழைச்சு சம்பாதிச்சுடா. வீட்டுல யாரு பொம்பளைகளுக்கு பதில் சொல்றது? ஒரு பேச்சுக்கு சொன்னையா? என்னைய பேச்சு? பெரிய மனுஷங்கிற, பெரிய பல்லு வச்சிருக்கிற, இந்த வாயில போய் சொல்றேன். அண்ணா பணத்துல என்ன பேச்சு வேண்டி இருக்கு? கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துருண்ணா. நான் கொடுக்க வேண்டியதே இல்லையா? காசா பெரிய காசு? 150 ரூபாய் காசு. ஒரு நாளைக்கு நான் தண்ணி அடிக்கிற காசு யாருக்கு தேவை? பிச்சை காசு, நாளை காசு, ஒரு குடும்ப காசு. காசா பெரிய காசு? இந்த புடிங்க. யாருக்கு வேணும் காசு? பெரிய காசு. என்ன வச்சிருக்கீங்க? 150 ரூபாய்க்கு மக்கள் ஆகலாம். உனக்கு எவ்வளவு தரணும்? அரைச்ச போய எவ்வளவு தரணும்? போய நீங்க காசு. நீங்க எவ்வளவு தரணும்? 150 ரூபா. இந்த அப்படி கொண்டா. டேய் வாடா. முழுசா 1000 ரூபாய் இருக்கு. இத அவ பார்த்தா நகை வாங்கணும், நட்டு வாங்கணும், புடவை வாங்கணும் உரிச்சிருவான். என்ன 2 நாள் லீவ் வேணும் போயிட்டு இங்க வந்து அப்புறமா உட்கார்ந்துருக்கீங்க? அண்ணா 500 ரூபாய் பண்ண வேணும்ண்ணே. 500 ரூபாயா? என்கிட்ட காலெல்லாம் கிடையாதுப்பா, நானே கஷ்டப்படுறேன். சொல்லாதீங்கண்ணே, பையனை காது குத்துறோம். என்னது பையனுக்கு காது குத்துறியா? இதெல்லாம் 500 ரூபாய் செலவு பண்ணி குத்துற காதாடா? ஒரு முள் எடுத்து ரெண்டு பக்கம் குத்தி விடுறா. என்னங்க இந்த தண்ணி எடுத்து போய் தொட்டியில ஊத்திட்டு வாங்க. கொண்டா பாத்தியாடா, நம்ம கண்ணு முன்னாடியே 1000 ரூபாய் பீரோல வச்சிட்டு வந்து கேட்டா ஒரு பைசா கூட இல்லங்கிறாரு. அந்த 1000 ரூபாய் அப்படி அமைக்கிட்டு வந்துரு. சீக்கிரம் போ. சீக்கிரம் சத்தம் ஒண்ணும் இல்லங்க. இந்த ரூபாய் வச்சுக்க. ஏண்டா நீ போகல? அன்னைக்கு சொல்லிட்டு போலாம்னு இருந்தேன். எங்க உன் பையன் இருந்தாரு? காணோம். நீங்க பணம் இல்ல, நீங்க இல்ல, பையன் கோவிச்சிட்டு போயிட்டான். டே உடுறா, அந்த காதை எல்லாம் குத்துலனா இத்த அழகு கீழே விழுந்துருமா? பாரு அழுக்கு துணி எங்க வச்சிருக்க? என்னங்க நீங்க உதைக்காதீங்க. ஏண்டா 4 பேர் வர இடத்துல அழுக்கு துணி வச்சிருந்தா எவனாவது மருந்து வாங்க வருவானா? என்னங்க என்னங்க சுழுக்கு பிடிக்கிறீங்க? என்ன சுழுக்கு? நீ சொன்ன கேளுங்க. அழுக்கு துணி எல்லாம் உதைக்க கூடாதுங்க. வரட்டு, நான் இன்னைக்கு அவளை பேசிக்கிறேன். எங்க கூட உதைக்கிறீங்க? பல்லக்கெல்லாம் கழிப்பிடுவேன்.
உனக்கு எத்தனை நாள் சொல்றது வாசப்படிக்கு முன்னாடி அழுக்கு கூட வைக்காதே. ஏன் வச்ச? அழுக்கு துணி டோபிக் போடுறதுக்கு தானே வச்சிருக்கேன். இந்தாங்க இந்த துணியை சேர்த்து போட்டுட்டு அர்ஜென்ட்டா வேணும்னு சொல்லுங்க. நாளைக்கு கல்யாணத்துக்கு போகணும். கல்யாணத்துக்கு போகணுமா? கல்யாணத்துக்கு நாளை கல்யாணத்துக்கு போறதுக்கு இன்னைக்கு துணி கொடுக்குறாயா? என்ன நினைப்பாங்க. என்ன கூட கூட பேசி வர பிச்சு போடும் பிச்சு போடா. என்னடா சத்தம்? கால் தடிக்க விட்டுருச்சு அப்பான்னு சொன்னேன். போன கேக்குறியா? அப்பா அப்பான்னு பின்னாலே வந்துட்டு போடா. என்னடா இந்நேரத்துக்கு சாப்பிட்டு இருக்க? என்ன பண்றது? இப்பதான் நேரம் கிடைச்சது. சரி சரி, நாளைக்கு நான் கல்யாணத்துக்கு போகணும். இப்பவே துவைச்சு இப்பவே இஸ்திரி போட்டு கொடுத்துரு. உருப்படி எத்தனை? என்னலையா? அப்ப எண்ணிடுங்க. எண்ணிடுங்க. ஏண்டா? அவர் உள்ளூர்காரரு, அவர் மேல நம்பிக்கை இல்லையா? நீங்க என்ன அதிங்க? சும்மாறா, எண்ணி போடுறது அவனுக்கு நல்லது நமக்கு நல்லது. அதுல நீங்க கிட்ட இருந்தா வாங்கிட்டு போக போறீங்க. நீங்க அவசரப்படுறீங்க, அதனால வெள்ளாய் வேவுது. நீங்களே போட்டு பாருங்க. அதுவும் நியாயம்தான். இவ்வளவு தூரம் வந்துட்டு அமுக்கிற வழியாவது எடுத்து கொடுக்கணும். ஏன் நாமுக்கு போகாதாக்க? வாடா. பெரிய பொண்ணு வீட்டுக்கு நெல் மேல அமிச்சிட்டியா? நேத்துக்கே அமிச்சிட்டேங்க. இந்த மூட்டை தான் தெக்கால வையே. இந்தா இந்த மூட்டை வடக்கு பக்கம் வையே. அங்கங்க பாத்துட்டு இருக்காத வேலையை செய்ய. நீ வணக்கங்க மிஸ்டர் ராஜமாணிக்கம் வீடு தானே? சின்னசாமி, யார் அது? உங்களை பார்க்கத்தான் வந்திருக்காருங்க. கீழே உட்காரவே. வாங்க உள்ள வாங்க. வணக்கம் சார். வணக்கம், உட்காருங்க. சொல்லுங்க. என் பேர் கிருஷ்ணமூர்த்திங்க. நான் ஒரு டாக்டர், மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கேன். இந்த ஊர்ல ஒரு கிளினிக் ஓபன் பண்ணலாம்னு இருக்கேன். அதுக்கு உங்க உதவி கொஞ்சம் வேணும். என்ன தம்பி, பட்டணத்துல படிச்சுட்டு டாக்டர் உத்தியோகத்தை அங்க பாக்காம இந்த பட்டிக்காட்டுல வந்து வேலை செய்யணும்னு ஆசைப்படுறீங்க? டவுன்ல தடிக்கு விழுந்தா ஒரு டாக்டருங்க, வைத்திய வசதியே இல்லாத இந்த கிராமத்துல சேவை செய்யணும்னு வந்திருக்காங்க. பரவாயில்லையே. அப்பா. என்னம்மா? அம்மா நானே கோயிலுக்கு போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க. நான் என்ன செய்யணும்னு சொல்றீங்க? எனக்கு கிளினிக் வைக்க ஒரு இட வசதி செஞ்சு தரணும். சின்னசாமி. ஐயா, நம்ம கணக்கு பிள்ளை வீடு காலியா இருக்கு. அங்கே இருக்கலாமா? அப்ப நான் கூட்டு போட்டுங்களா? போங்க போங்க. வாங்க. ரொம்ப நன்றிங்க. பெட்டி எடுத்துங்க. ஏய், உங்க அம்மா வராங்கடா. டேய், நீ என்ன பண்ற? இவன் கூடயா? அப்பன் பேரு தெரியாத இவன் கூட உனக்கு என்ன விளையாட்டு? என்னடா ஒரே வீடு நான் தாண்டிக்குது? நான் புடிக்கலமா. பிறப்படா வீடு புடிச்சு மூஞ்சில ஊடிட்டாமா? இல்லங்க, இவன் தாங்க குடிச்சான். இவன் போய் சொல்றான். ஏன் புள்ளைய பீடி குடிச்சான்னு சொல்றியா? மூஞ்சிய பாரு, கெட்டு போன பையன் கூட ஓமாவனுக்கு என்ன விளையாட்டு? டேய், இனிமே கூட சேராதரா. தாய் பழுத்து கெட்டு போயிட்டான், புள்ள பிஞ்சிலே கெட்டு போயிட்டான். மூஞ்சியும் முகரையும் பாரு.
பிரபு சாப்பிடுறா. டேய் சாப்பிடுற பிரபு. எனக்கு சோறு வேண்டாம். ஏன் பசிக்கலையா? பசிக்குது ஆனா வேண்டாம். பசிக்குது ஆனா வேண்டாமா? ஏன் என்னாச்சு உனக்கு? நீ கெட்டு போனவ தானே. யாரா சொன்னது? யாரா சொன்னது? நீ நல்லவனா கேட்டவள பதா சொல்லு. மம்மி 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 செஸ்ட் ஒரு இன்ச்சு குறைஞ்சிருக்கு. இல்ல கரெக்ட் தான இருக்கு. நான் இங்க சொல்ல உன்ன சொன்ன கை ஓகே கழுத்து ஓகே இடுப்பு ஓகே. நீ ஒண்ணுதான் ஓகே இல்ல. இவா பிட்டிங்க யாரோ பாத்து பாருங்க. இதுக்கு தான் உங்ககிட்ட வரதே இல்ல. ஓ மை காட்.